ஆடியன்ஸ் இன் ஜூனியர் சீனியர் கோ பிரசன்டர் பை ஆராதயா கோல் உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம். ஓகே ஆடியன்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போறது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வீக் 2. போன வாரமும் பரபரப்பா நம்ம கண்டஸ்டன்ட் வந்து சூப்பரான ஸ்கிட்ஸோட ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரமும் அது தொடரும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் சீரியஸாகவும் நம்ம காம்படிஷன் போக போகுது. ஸோ ஐ ஆல் ரெடி. டேய் ஸ்ரீதர் சொல்லுங்க, இந்த வாரம் நீ பெர்ஃபார்ம் பண்ண போறடா. ஆமால, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்துட்ட, எலிமினேஷன் எதுக்கு போகுது. நீ வந்து இந்த இந்த வாரம் வந்து ஃபுல்லாவே ஆங்கர் மூட்ல இருக்க கூடாது. ஓகேவா? கொஞ்சம் கண்டஸ்டன்ட்ஸ், கொஞ்சம் ஆங்கர், எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. ஓகே, நல்ல சரி சரி, கா நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடலாம். ஓகேடா. சோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ் கண்ணகி மீனா மேம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா சார். ஆன் சின்ன திரை இளவரசி ரச்சிதா மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு மேய்க்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த ரெண்டு பொண்டாட்டிக்கும் காதை கேட்காது. இப்போ சொல்லும் போதே இவ்வளோ கொடுமையாக இருக்க கேட்கறதுக்கு இல்லையா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி? இருங்க. ஆர் யூ ரெடி? ரெடியா? ஆ, ஐயோ, என் ஸ்கிரிப்ட்ல மேக்கப் போனா. ஓடுற 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 ஓடுற. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி சங்கி மங்கி சங்கம். எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கா, அவ இருக்கிற வரைக்கும் என் புருஷன் கேக்குறது என் காதுக்கே கேட்காது. அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கட்டணம் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், இந்த கண்டம பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கட்டணம் பேச்சை மட்டும்தான் கேட்கணுமா, இந்த கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு. के पाल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के पाल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। दिल से दिल अटैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे। साड़ी के फॉल सा कभी मैं येंगे होंगले वनो टिस्ट पन लगे दे मचा, इपनी यानी कॉल पन्ना ना डिस्टर्बेंस है, सुन रहा? அதாவது ஒரு பொண்டாட்டி கட்டியே தினமும் சண்டை நடக்குது, ரெண்டு பொண்டாட்டி கட்டி வாழ்றீங்க எப்படிங்க? டேய், அதாவது ஒரு பொண்டாட்டி கட்டினாதான் அவளுக்கு நமக்கு சண்டை வரும், அதுவே ரெண்டு கட்டிட்டோம்னா அவளுக்கு அவளுக்கு சண்டை வரும், நம்ம உட்காந்து எடுத்து பார்க்கலாம்ல. ஜமாய் வங்க, இன்னைக்குதான் முத முத கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு பொண்டாட்டிங்க வேற முத முறையா பேச போறோம், யார்ட்ட போய் பேச போறோம்னா ஒரே கன்ஃபியூசன், யார்ட்ட போலாம், முத தடவை பேச போறோம், அப்போ முத பொண்டாட்டி தான். ஹலோ,
ஏங்க என்னங்க ஏங்க ஏங்க வாங்க 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 எப்போ வந்தீங்க வந்து ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா ஏங்க நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க சரி நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா ஏங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணுங்க என்ன நான் கேக்குறத இவளும் கேக்குறா என்னங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா அதான் கேட்டனா என்ன நீங்க எங்க கேட்க போறீங்க நானே சொல்றேன் என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு வாய தந்து சொன்னா இந்த வாய் குறைஞ்சா போயே போகுது ஏ நான் சொன்னேன் பிடிச்சிருக்குன்னு சரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இவ்ளோ பேசினே உங்களை எனக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா ஐயோ கடவுளே ரெண்டு பொண்டாட்டில ஒரு பொண்டாட்டி டமாரா ஏய் உனக்கு காது கேட்காதா உங்க அப்பாக்கார இப்படி பண்ணானே உனக்கு என்ன பண்ற மாதிரி உனக்கு எதுமே கா ஆமா ஆமா இந்தாங்க டி சரி என்ன வந்ததுல சத்தத்தையே காணோம் சத்தத்தையே காணாமா ஏய் என்ன நீ சொல்ற இங்க ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னமா என்னன்னு கேளுங்களேன் மாமா ஐயோ என்னடி என்ன நீங்க இங்க கேக்க போறீங்க நானே சொல்றேன் சரி சொல்லி தொல சொல்லினாத சொல்லலாம்ல மாமா சொல்லி தொலடி சொல்லி தொல தொல அதை நீங்க இங்க சொல்ல போறீங்க நானே சொல்றேன் ஐயோ மாமா அவகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன் ஏன்னாவது கேளுங்களேன் மாமா ஏண்டி நீ எங்க கேட்க போறீங்க நானே சொல்றேன் மாமா அவளுக்கு பாம்பு காது மாமா பாம்பு கேதடி காது பாம்பு காது காண்டி அவளுக்கு பாம்பு காது சரி உனக்காது என்ன பிடிச்சிருக்கா மாமா நான் இவ்வளவு கேட்டனே உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா சரி உனக்கு டமாராடி நான் என்னடி பண்ணுவேன் ஏய் உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்டி என்னது மேல அத காட்ட போறேன் உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறேன் மாமா என்னமா உங்ககிட்ட நான் இவ்வளவு கேட்டனே நீங்க எதுமே என்கிட்ட கேட்க மாட்டீங்களா நான் கேப்பேன் நீ கேப்பியா கேப்ப மாமா எது நீ கேப்பியா ஆமா மாமா நீங்க சொல்றது மட்டும் தான் கேப்பேன் வேற யார் சொல்றதே கேட்க மாட்டேன் நான் மாமா நான் செயின் கேட்கவே மாட்டேன் செயின் கேட்க மாட்டியா மாமா நான் பொடவை கேட்கவே மாட்டேன் பொடவை கேட்க மாட்டியா மாமா நான் மேக்கப் கிட் நோ ஐயோ ஐயோ அவளுக்கு மாமா என்ன பண்ற கேட்க மாட்டேங்குது
நாலு நாளா என் போன்ல ரிங்கே கேட்க மாட்டேங்குது. நீங்க என்னன்னு பாருங்க. போடுமடா சாமி, டேய் நீயும் டமாராடா. ஐயோ அறிவு கேட்ட தலையா டேய். மாப்பிள்ள உங்கள்ட்ட பிடிச்சதே இந்த மரியாதா மாப்பிள்ள. டேய் சத்தியமா சொல்றா, என் வாய் எரிஞ்சு சொல்ற, ஆனா நீ மட்டும் இருக்க பாத்தியா மாப்பிள்ள. அம்மாடிங்களா மாப்பிள்ளைக்கு பசிக்குதாமா? சாப்பாடு போடுங்க. பசிக்குதா அப்பா? வந்ததுல இருந்து மனுஷனை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அப்பா வந்ததுல இருந்து ஒரு மனுஷனை நிக்க வச்சு பேசிட்டே இருக்கீங்க, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அம்மா நீங்களா வந்ததுல இருந்து ஒருத்தர் நிக்க வச்சு பேசிட்டே இருக்கீங்களா, சாப்பிடுன்னு சொன்னீங்களா? எனக்கு பசிக்கலடா விடுகடா டேய். ஐயோ மாமா நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். மாமா வாங்க சாப்பிடலாம். நீ சொல்ற மாப்பிள்ள சரி மாப்பிள்ள. ஏய் போடுடி போடுடி. ஏய் போடுடி போடுடி. ஏய் போடுடி போடுடி. ஏய் நீ மாலி கிளம்புடி. ஓ கொலம்பா. ஐயோ 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 ஐயோ. சாப்பாடு நல்லா இருக்கா மாமா? ஏய் உங்க ஏய் ஏண்டா ஏண்டா சாப்பிடுறதுக்கு கொடையா வடையா? மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, அட்ஜஸ்ட் பண்ணீங்க மாப்பிள்ள. ஒரே நடையா சொல்றேன் என் பொண்ணுங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரலன்னு கேக்குறீங்க? என்ன வாங்கிட்டு வந்த காட்டு? என்ன வாங்கிட்டு வந்தா கேளுங்க மாப்பிள்ள. நானே காட்டிடுறேன். இந்த காதலுக்கு ஹெட்செட்டாடா? ஐயோ அப்படி என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க போறாளுங்க. கேட்டாவது பாப்போம் என்ன பாட்டுன்னு. அங்கோர்த்தி வேற பாட்டு கேட்டு இருக்காரு, இவன் என்ன பாட்டு கேக்குறான்னு தெரியலையே. மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்தன, வசதியா இருக்கும், போய் படுங்க மாமான்னு சொல்றீங்களா? போய் பண்ணா போடா 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 போடா. ஏய் இங்க இருந்து வந்தாடி அவ்வளவுதான் சொல்லிட்டு. மாமா எங்க அப்பா கொசுக்கடியை கூட தாங்கிக்குவாரு, ஆனா அந்த கொசு காதுல போய் கத்து பாருங்க, அந்த முட்டை அப்பாவோட தாங்கிக்கு. கொசு எப்படி கத்தும்? கொஞ்சம் ஏசி ஒர்க்காதான் பாருங்க. ஏய் ஏசி சும்மா இதெல்லாம் ஒரு குடும்பமாடா, இந்த ஆர்க்குமா காது கேட்கல. உங்களை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கு ஒரே வழி இனிமேல் குடி போய் ட்ரீட்மெண்ட் தான். வேலை டாக்டர் கிட்ட போறோம் பாடி கடை. இந்த மாதிரி ஹெட் செட்ல பாடி கேட்டுருக்கேன். புது கல்யாணம்
அவன் என் பொண்ணுங்களை வந்து அவன் பொண்ணுங்களை வந்து எனக்கு மாத்தி கையால மொழி வச்சான் டாக்டர். அது நீங்க தான் டாக்டர், எப்படி தட்டி கேக்குறீங்க டாக்டர்? என்னப்பா வந்ததுல இருந்து கப்பு சுப்பு நின்றுருக்கீங்க, ஏதாவது சொல்லாமல? டாக்டர், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும். என்ன விஷயம்? அவருக்கு கொஞ்சம் காதும் கேட்காது டாக்டர். எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கியா? அவங்க ரெண்டு பேரும் என் புது பொண்டாட்டிங்கய்யா. அவ என் மாமனாரியா. நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா அவருக்கானே என்னை ஏமாத்தி கையாளம் பண்ணி வச்சிட்டாயா. அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலையா மாமா? என்னமா நான் உனக்கு கேட்கணும்? என்னமா என்னன்னு கேளுங்க. என்னங்க சத்தம்? ஐயா ஒண்ணு இல்லையா, சும்மா பேசிட்டு இருந்தயா. சத்தம் போடாத சீரியல் பாருமா. சத்தம் போடாம சீரியல் சொல்லுங்க தம்பி. வாழ்ந்து இப்படி ஆயிடுச்சு. எதுவுமே பேசாத கோட்டை அவமதிச்சதுக்காக அவனுக்கு தம்பி வாங்க நம்ம அடிப்போம் சேர்ந்து. நான் கோட்டை அவமதிச்சிடுங்கடா, கேட்கவே இல்லை. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னா மாமா எனக்கு தெரியல. மாமா இனிமே நாங்களும் சேர்ந்து ஒன்னா வாழ்றோம், உங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறோம் மாமா. ஆமா மாமா, எதுனா தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாமா. எங்களுக்கு எப்படி எங்க நடந்துக்கிறோன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மாமா. எங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. இல்லடி, நான் இவ்வளோ விஷயம் உங்களை டார்ச்சர் பண்ணியும் என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றீங்கல்ல, ஆனா என்ன பேசுறேன்னு கூட கேட்காம தெரியாம நீங்க என்கிட்ட வாழ்றதுன்னு துடிக்கிறீங்கல்ல, இப்பதான் புரிஞ்சுது. குறைன்றது உடம்புல இல்ல மனசுலதான் இருக்கக்கூடாது, இப்பதான் புரிஞ்சுது. ஆனா இனிமேல் உங்க கூட நான் சேர்ந்து நான் சந்தோஷமா வாழ்வேன். ஓகே சங்கி வைங்க சங்க பாப்பா பண்ணிருங்க ஜட்ஜஸ். ஓகே ஆங்கரிங் பண்ணதா சேர. ஓகே இப்போ வந்து நீ கான்டெஸ்டன்ட் நாட் ஆங்கர், அதனால பேசு. கேரக்டரவே மாறிட்டியடா நீ. ஓ ஆங்கர்னா ஆங்கர், ஆக்டர்னா ஆக்டர், பொம்பளை வேஷனா பொம்பளை வேஷம், சூப்பர். ஜட்ஜஸ் மீனா மேம். ராஜேஷ் நீங்க எப்ப வந்தாலும் இட்ஸ் ஒன் ரயட் ஹியர் இன் தி செட். யார் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. வெரி வெரி நைஸ். ஐ லவ் யுவர் பாடி லாங்குவேஜ். எந்த கேரக்டர் பண்ணாலும் சரி அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சம்டைம்ஸ் இட் கோஸ் லிட்டில் டூ மச் ஆல்சோ. அது மேலே கீழே தடுக்கி விழுந்து ஆர்டிஸ்ட் மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் பயந்து நடுங்கி ஏனோ த பட் ஏனோ அந்த கேரக்டருக்கு அந்த சம்டைம்ஸ் யூ நீட் தட். அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் த ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போகும்போது தட் வாஸ் நைஸ். அண்ட் திருக்குறளி, வெரி வெரி க்யூட் திருக்குறளி. ஸோ நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யறது, பாத்திரம் துடைக்கிறது அண்ட் இப்படிங்கிறது இன்னும் ஆல் தோஸ் தட் குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டா இருந்தது, வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஸ்ரீதர், மை காட் ஸ்ரீதர்,
எல்லாருமே ஈக்குவலா பர்ஃபெக்டா பட் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் இது எபிலிட்டி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ பிக் ராயட். ஐ லவ் திஸ் கிட். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் மேம். மேம் கிட்ட நல்ல ரிமார்க்ஸ் வந்திருக்கு. சிவாசா அஃப்கோர்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்கிட் இது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாருமே இது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்ரீதர் சிங்கிள் லேண்டில் அவர் ஸ்கோப் நிறையா இருக்கிறதுனால கான்ஸ்டண்டாக அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. பியூட்டிஃபுல் கான்செப்ட். யார் டைலாக்ஸ் எழுதிருந்தது எல்லாத்து ஃபுல்லாக? அதுதான் என்னென்னா எல்லோரும் ஒரே டைலாக் தான் பேசுகிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒரே டைலாக்கு அதே இடத்துல கரெக்டாக டைமில் பேசணும். எல்லோரும் அதே கடைசி வரைக்கும் பேசியிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் திருக்குறிலேருந்து ஜட்ஜி வரைக்கும் எல்லாமே. பட் ஓவரால் நான் அதை சொல்லணும் இல்லை எப்படி என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸோ உங்கள் டீமோட மாஸ்டர் கொடுத்துடலாம் மெசேஜ்க்கு. திரைப்பட்ட ராம் அவர்களே மேடைக்கு வருவோம். ஓகே சார், இவரை வச்சுட்டு அடுத்த ரிமார்க் கேட்டலாமா? ரச்சிதா நம்மா பண்ணீங்க சார் ஸ்கிரிப்ட். அல்டிமேட். இட் வாஸ் வெரி நைஸ், லவ்லி. எது ஏதாவது ஒரு மைனஸ் சொல்லணும்னா தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப நீட்டா கிளீனா ஸ்ரீதர் அவன் பாவம் அந்த மேனரிசம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த துப்பட்டாவை ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். திருக்குறளி ஆல்சோ லவ்லி. திருக்குறளி உங்க ஓப்பனிங் டான்ஸ் லவ்லி. எல்லாருக்கும் சேர்த்து திஸ் வில் பி மை மார்க்ஸ். ஆக்சுவலி நான் உங்கள் தங்கத்திற்கு உடனடி இப்போ போய் இந்த ஜூனியர் சீனியர் ஷோவில் போய் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா அப்புறம் நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பெஸ்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கே கொடுத்துட்டாங்க. தந்திருக்க மாட்டாங்களே பங்கு. நம்ம டீமுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்க மாட்டாங்களே பங்கு. நீங்களும் என்ன மாதிரியே ரொம்ப அறிவாளி, தர்மசாலி, புத்திசாலி. ஓடி பிடிச்ச மொன்ன நாயி அந்த புக்கில் போய் உட்காந்து சுட்டி எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா கொடுக்குறாங்க. ராம்ராஜ் ரோமெக்ஸ் பனியன்ஸ் வழங்கும் ஜூனியர் சீனியர் கோ-பிரசன்டட் பை மரகத நாணயம் வெற்றி நடை போடுகிறது. ஆராத்யா கோல்ட் உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம். மற்றும் வனமகள் ஜூன் 23 முதல். இடைவேளைக்கு பிறகு குவார்டர் ஃபைனல்ஸ் வீக் 2 ஓட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு காதலி காதலன் கிட்ட நீ நான் காதலிக்கணும்னா ஒரு கண்டிஷன் போடுறேன். அந்த கண்டிஷன் என்னன்னா, அந்த பையன் நம்ம ஷோ அதாவது ஜூனியர் சீனியருக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாதான் அந்த காதலி அந்த பையனுக்கு ஓகே சொல்லணும். ஸோ அந்த காதலை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவானா மாட்டானா, அவன் கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானா, அந்த பொண்ணு ஓகே சொல்லுமா சொல்லாதா, இப்படி நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய போகுது. அதாவது நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, பல ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச ஸ்கிட்டு தான் இதுன்னு சொல்ல வரீங்க. எஸ் ஸோ அவங்களை கூட்டுருவோமா? கண்டிப்பா. ஸோ லெட்ஸ் வெல்கம் கேக்ரான் மேக்ரான் கம்பெனி. கேக்ரான் மேக்ரான் கம்பெனி கம்பெனி. லைஃப்ல சுகர் வந்ததுக்கு அப்புறம் செத்தவனை விட ஃபிகர் வந்ததுக்கு அப்புறம் செத்தவன் தான் அதிகன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்களாம். என் லைஃப்லயும் எப்படி ஒருத்தி வந்தா அவளை கரெக்ட் பண்ண நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கே, அதை நீங்களே பாருங்களேன். சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபானா எங்க சங்கம் இருக்கணும். தெரியுமா? சரிடா போயிட்டு வரேன்டா. இருப்பா டைலாக்கு
சரி நான் வரதுக்குள்ள சமைச்சு வை போ. சரிடா மோனே. என்ன நமக்கு கால் பண்ணி வர சொன்ன நம்ம பங்கு இன்னும் வராம இருக்கான். சரி நம்மளே கால் பண்ணுவோம். ஹலோ, நான் போஸ் பாண்டி எம்ஏ எம்எல்ஏ தான் பேசுறேன். பங்கா? ஓ நம்ம மாப்பிள்ள. ஹலோ சொல்லு பங்கு. பங்கு இன்னும் நீ ஏன் ஸ்பாட்டுக்கு வராம இருக்க? பங்கு ஐயம் வந்தவே. பங்கு வந்துடுறேன். ஓகே பங்கு. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நம்ம பங்கை காணோம். பங்கு எங்க பண்ணான்னு தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சில்லறல்லப்பா. ஐயோ அது கேட்கல. இங்க என் மாப்பிள்ள ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். பங்கு நான் தான் சூரி. டேய் நீ சூரியா? ஏண்டா நிறுத்து, மூணு தட்டு பூரி மாதிரி இருக்க, நீ எல்லாம் சூரியா தானே கேட்க போற? அதெல்லாம் கேட்க வரல, நாலு செட்டு பூரி மாதிரி இருக்கு. நீ எல்லாம் டைமிங் ஏன் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற? டைம் சொன்னா தான் நான் வருது. நான் வாட்ச் கட்ட மாட்டேன். தேங்க் யூ. ஓ ஆல் 10 மணிக்கு வருவா? ஆமா. நீ 5:30 மணிக்கு வர, உன்கிட்ட ஒரு டீ டிகாஸ் இல்லையே பங்கு. டேய் அது டெடிகேஷன்டா. லவ்ல டைமிங் முக்கியம் பங்கு. டீ டைமிங்கை ஃபாலோ பண்ணலனா வாள வேற ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போய்டுவான். அப்புறம் இந்த புஜிக் 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 தான் பண்ண முடியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரியா? இதான் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகே சரி, நம்ம போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோமா? அதானே முக்கியம். வாங்க பங்கு. கட்டல்ல உனக்கு இடம் பத்துமா? பங்கு 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 பங்கு. டேய் விடிஞ்சிருச்சுடா. பங்கு விடிஞ்சிருச்சா? இந்திரா. டேய் இந்த ப்ராப்பர்ட்டியில எங்கடா அந்த பர்ஃப்யூம்? எங்க இருக்கா? பங்கு குடுங்க. பங்கு காலி அரைச்சு. பங்கு என்ன பங்கு? பங்கு வெயிட், ஃபர்ஸ்ட் நம்மாலே. சரி போய் தொல. கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ள சிரிப்பு என்னை தள்ளி விட்டு தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். அம்மு குட்டி செல்ல குட்டி ஜிங்கிலி 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 புங்கிலி புங்கிலி புங்கிலி. என்னடா பங்க எப்படி நம்ம ஆளு? டேய் குர்ரா நல்லா யானைக்கு பூனையை பேர் பண்ண மாதிரி இருக்குடா. சூப்பர் பங்க. என்ன பொறாமையா? டேய் அவளை பார்த்து நான் ஏன்டா பொறாம பண்ணா? மணி 10:00 இப்ப வருவா பாரு யாழ். ஐயோ பங்கு யாழ பத்தி நினைச்சாலே அப்படியே கவிதையா வருது பங்கு. ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணுதானே, இப்ப பாரு ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். அதாவது பெண்கள் விடுதலைக்காக போராடினவர் பாரதி, அப்புறம் கிருஷ்ணருக்கு தேர் ஓட்டின ஒரு பேர் சாரதி, இப்ப வருவா பாரு யாழ் ரேவதி ரேவதி ரேவதி. எனக்கு பெரிய மேட்டர் இல்ல, ஆனா உன்னதான் ரேவதி என்னால கரெக்ட் பண்ணவே முடியல. ரேவதி நோ வயலன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல போயிருந்தாரு. யாரும் பார்த்துட்டாங்களோ, அடி வாங்கினத தலைவராக வேற போயிட்டா, யாரும் பார்க்கல. ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்குது. ஓகே எனி ப்ராப்ளம் பார்த்துட்டானோ சமாளிப்போம். பங்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குறீங்க சொல்லுங்க பங்கு. பங்கு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை பங்கு, யாரு கூட இந்த ஃபியூச்சர்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான். இல்லையே பங்கு, ஏதோ மாடு கிட்டலாம் கேட்டுச்சு. ஏதோ மாடுன்னு கேட்டிருக்காது, எரும மாடுன்னு கேட்டிருக்க. எரும மாடுன்னு கேட்டாங்க. அது இவன் ஸ்டூடெண்டா, அவ என்ன கேட்டானா இந்த எரும மாடுன்றது பாட்டனியில வருமா பிசிக்ஸ்ல வருமான்னு ஒரு சின்ன டவுட் கேட்டா பங்கு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பட்டாணியில வருன்னு பட்டுன்னு சொல்லிட்டேன் பங்கு.
நீங்க கரெக்ட் பங்கே. ஏய் என்னடா நக்கலா, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? என் பரம்பரை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? கோரி புடிச்ச மொன்ன நாயி, அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட் பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? ஏய் சார், சார் போன் போன் சார், பேசி தொலைடா நாய. ஹலோ மவனே, உனக்கு என்னடா பிரச்சனை? புளி குழம்புல புளி போடணுமா வேணாமாடா? அடே, இங்க ஒருத்தன பலி போட போறான், உனக்கு புளி குழம்புல புளி வேணுமா? மூடிட்டு வேணா போன. சரிடா போடுங்க சார். இனிமே நீ என் பொண்ணு பின்னாடி சுத்தன. அதான் இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்தன, கொன்றுவண்டா. சார் சும்மா என்னவே மிரட்டாதீங்க சார். எங்க உங்க பொண்ணு? ஏய் ரேவதி, ரேவதி சார் இங்க பாருங்க, நான் உயிருக்குரிய லவ் பண்ற உங்க பொண்ணு அதான் ரேவதி. அவளை போக சொல்லுங்க சார், அவள் பின்னாடி நான் சுத்த மாட்டேன் சார், போய்கிட்டே இருக்கேன். குடும்பத்துக்குள்ள நுழைய ட்ரை பண்ணாதன்னு. எங்க குடும்பம் தான் அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட் பாரு, என்னமா குடுக்குதா இது? நான் கெத்தா பேசும்போதுலாம் இப்படிலாம் பண்ணீங்களாடா? எவன்டா அவன் போன்ல? ஏய் யாரா அவன்? மவனே, அப்பனுக்கு உடம்பெல்லாம் ஒரு டயர்டா இருக்குடா. ஒரப்ப குவாட்டர் வாங்கிட்டு வாடா, கோழி பிரியாணி வாங்கிட்டு வாடா. யாரா இவன்? எங்க அப்பன். அவன்தான் சொல்றானே, அவனோட அப்பாரு. பாத்தியா ரேவதி, இவன் அவனோட ஃப்ரெண்டு, ஆனா அவங்க அப்ப குவாட்டர் கேக்குறான். இவளோ எப்படி உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்? அதெல்லாம் காப்பாத்து மாமா. ஏலே, உன்னை நான் வெளியில வெயிட் பண்ணாலும் குள்ளுக்குள்ள லவ் பண்றேன்டா. ஆனா நீ குடிக்கிறதெல்லாம் வெச்சிட்டு இவன் கூட பூத்தடிக்கிறியா? அவனை வேணா நான் போய் சொல்லிடுவேன். சொல்லி நம்ம ஜீதம் இல்ல ஜூனியர் சீனியர்னு ஒரு ஷோ வருது இல்ல, அந்த ஷோல போய் பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிட்டு வந்தா தான் உன்ன நான் கல்யாணம் பண்ணிப்பேன். விளங்குச்சு. ஏற்கனவே நம்ம டீம் எப்படி போய் தெரியும்ல.
அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் வருது ரேவதி. பழைய ஞாபகம்னு சொன்னோன்னா சிவா, சிவா தானே உங்க பேரு? சிவா நீங்க என்ன வாய்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சிவா நீங்க யாரோ இமிடேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சிவா பாத்தியா ரேவதி, மீனா மேம் அவங்களுக்கு தெரியல. அவர் போங்க மாமா, நான் அவசியம் அந்த ஷோக்கு போவேன்மா. ஆமா மாப்ள, என் பொண்ணு சொல்றதா எனக்கு சரியாப்படுது. நீங்க அந்த ஜூனியர் சீனியர் செட்டுக்கு போய் ஒரே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிட்டு வாங்க. என் பொண்ணு நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி மாமா கொடுத்துருங்க. மாமா அவார்டு வாங்கிட்டு வாங்க மாப்ள. அட அருமண்டல்ல, உனக்காகலாம் முடியாது ரேவதி. அவனுக்காக இல்லாட்டியும் உனக்காக அந்த ஜூனியர் சீனியர் ஷோக் போய் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வின் பண்ணிட்டு வர ரேவதி. இது இந்த சைடிஷ் மேல சத்திய ரேவதி. சைட்ல இருக்க மேல சத்திய ரேவதின்னு சொல்ல வந்த மறந்துட்டேன். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ணிட்டேன். மாப்ள ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள வா. ஆமா ஆமா, எப்படி மாப்ள? அக்ஷலா பாபா, நீங்க என்ன பார்த்தே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ண சொன்னீங்க. ஹாடா, நான் போட்ட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்களே எனக்கு பெஸ்ட் டீப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. மாப்ள நீங்க மாப்ள இந்த வாய்ஸ்ல பேசுறீங்க. அக்ஷலா இன்ஸ்பிரேஷன் ஹிம், சோ அப்படியே வாய்ஸ் அப்படியே கம். நானும் நேத்தில மாப்ள,
பாருங்க மாமா மாமா நல்ல வேளை நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டீங்க. நீங்க வாங்கலன்னா நம்ம எலிமினேஷ் ஆகி ஒண்ணா சேரவே முடியாது. என்ன பத்தி என்ன நினைச்ச? நான் சாதாரண ஆளா? இந்த சிவா உழுந்தாலோ மரமா இருப்ப முளைச்சால் ஏய் இல்ல அது அது ஏதோ செடியோ மரம்தான் வரும். நாங்க பண்ண சொல்றேன் பை. என்ன கேக்ரான் மேக்ரான் கம்பெனி உங்களுக்கு வந்து இது சப்ப மேட்ரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது சப்ப மேட்ரு? ஐயோ அப்படிலாம் இல்ல சும்மா எலிமினேஷன் ஆரம்பிக்க போது தம்பி குவார்டர் ஃபைனல்ஸ் வந்துக்கோ தம்பி. பி கேர்ஃபுல். தேங்க் யூ. கல்யாண அக்கா காமெடி பண்ணிட்டாங்க. கல்யாண அக்கா காமெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கலாம், எவ்வளோ நேரம் பர்ஃபார்ம் பண்ணிருந்தோம், நீங்கள் ஒரே டைலாக வாங்கிட்டு போயிருவீங்க போல இருக்கே. என்னோட என்னோட குருநாதத்தை தேங்க்ஸ் சொல்லுவோம். அங்கேருந்து கேட்டுடலாமா அப்போ? கேட்டுடலாம். சிவா சார் உங்கள் கருத்து? ஆக்சுவலாக என்னன்னா இவங்க எப்பவுமே எவ்ரி டைம் ஒவ்வொரு தினம் பர்ஃபார்ம் பண்ணும்போது பயங்கர கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி எப்படியாவது உண்மையிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணுன்ற மாதிரியே வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். Everybody did very well. And நீங்கள் அஃப்கோர்ஸ் கேப்டன் மாதிரி இருந்து ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிருந்தீங்க. வெரி குட். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் டான்ஸ் ஆடும் போது எல்லாருமே வந்தாங்கல்ல, எல்லாம் வேறு வேறு டீம் தானே? எத்தனை மூணு பேர் வந்தீங்களா? அதுக்காக நான் மூணு ஸ்மைலி கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே போன வாரம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு விஷயம் சொல்லும் போது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த வாரம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ரச்சிதா கேக்ரான் மேக்ரான் டீம் அம்புட அழகாக பண்ணீங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நைஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க மாஸ்டர். வெரி நைஸ். ரொம்ப உங்கள் ஹார்ட் ஒர்க் எல்லாமே, உங்கள் எஃபர்ட், உங்கள் ஹார்ட் ஒர்க் இவ்வளோ நாள் இது என்ன பண்ணாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று நாங்கள் மார்க்ஸ்லேயாவது கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தட்ஸ் வெரி நைஸ் சாஷேப். கோகுல், ஈவன் யூ ஆர் வெரி நைஸ் கோகுல். தேங்க்யூ மேம். வெரி நைஸ் தியா, லவ்லி, க்யூட், எவ்ரி திங், ஆல் த வெரி பெஸ்ட். இப்படியே பண்ணுங்க. Thank you so much. Meena ma'am, நீங்க என்ன ஸ்மைலி சும் கொடுக்கல? Actually, to be very honest, நல்லா இருந்தது. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நாங்கள் வந்து ஜட்ஜஸ்ஸாக உங்களுக்கு வந்து ஹார்ஷாக ஏதாவது சொல்கிறோன்னா யுல் டேக் எப்படி எங்களையும் வந்து கலாய்க்கிடுச்சு, எங்களையும் வந்து அது அது என்ன பழக்கம் அது ஜட்ஜஸ்ஸு? ஒரு வாட்டி ஹார்ஷாக சொல்கிறோன்னா உடனே ஜட்ஜஸை வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கலாம். இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. சாரி, சும்மா. ஓகே, டோன்ட் பீ சோ சேட். பாவமாக இருக்கு. நானும் பல தடவை நினைக்கிறேன் ரொம்ப ஹார்ஷாக அப்படியே புல் பண்ணணும் கொஞ்சம் அப்படின்னு. பட் இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துக்குது. ஏன்னா இவங்க பல தடவை என்கிட்ட வந்து சரியாகவே கமெண்ட்ஸ் வாங்காமே இருந்தாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய செட்டப், உங்கள் கான்செப்ட், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். And everybody did a very nice job. Ellarume nalla panninga. So ungalku na kudukka pora smileys. Okay, all the very best. Kekron Mekron company 76 smileys vaangirkinga. Wow. Woo! ஓகே, ஸோ சூப்பர், வெரி வெரி வெல் டன். பட் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கலாம் பார்க்க முடியாது. சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மேம், அதை நான் அனௌன்ஸ் பண்ணவா? யா ஷூர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே, சர்ப்ரைஸ் கொண்டு வாங்க ப்ளீஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தியாஸ்ரீ குட்டிக்கு பர்த்டே. அது நம்ம நம்மளோட ஜூனியர் சீனியர்ல செலிப்ரேட் பண்ண போறோம். சோ ஜட்ஜஸ் கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஸ்ரீயா குட்டோட அம்மா ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ.
அடிக்கடி அம்மா வந்து உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வந்திருக்காங்க. தியாவுக்கு வந்து பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை, அதனால பாட்டு கிளாஸுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு தான் இந்த மைக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வீக் 2 பரபரப்பா போயிட்டு இருக்கு. குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல அடுத்து யாரை பர்ஃபார்ம் பண்ண போறாங்க? காணி, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வேற சொல்லிட்டீங்க. சோ அடுத்து ஒரு ஃபன் ஃபீல்டான ஸ்கிட் பண்ண வராங்க. யாரும் கூப்பிடலாமா? கண்டிப்பா, லெட்ஸ் வெல்கம் தி ஆல் இன் ஆல் அப் அட்டாக்கர்ஸ். தம்பி, போன தப்பா சொன்ன அந்த வெள்ளச்சாமிய பாக்காதீங்கன்னு கேக்கலடா. இப்ப போ, இப்ப யாத்திரமா வரா. வெள்ளச்சாமி தங்கச்சி திமுரு படத்துல இருக்காத ஈஸ்வரி, அவ வர சொன்னா கேக்கவா போறீங்க? இதையும் பார்த்து தொலைங்கப்பா. மொச்ச கொட்ட பல்லலை முத்து முத்து சொல்ல இந்த கான்செப்ட்ல நீ ஒன்ற. ஐயோ அக்கா, ஒன்றை கூட அறலையும் ஒன்றங்களை மறந்துட்டக்கோ. அருவா, நீ வீசாதா வீசுமா? நான் வீசினா கூட வீசும். குளிக்காம கையத்து கூட ஊரே இப்படிதான் வீசும். எனக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் பொம்பளை மாதிரி தான் இருக்கேன். என்ன பத்த பொம்பளை மாதிரி தெரியலையா? கேளுங்க, உன்னெல்லாம் பேசி திருத்தவே முடியாதுரி. ஆ, பத்தாம் கிளாஸ் பேப்பர் வாங்கி தரேன், திருத்த. மாமோய், ஒண்ணும் சரி மாயி, இந்த சேலையை பிடிச்சா புறாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, நான் மேடம், மீனா மேடம், நான் பிடிக்கல. சிவா சார், நான் பிடிக்கல. ரச்சுமா, நான் சாரியை பிடிக்கல. மாயி, என்னை மன்னிச்சு. மாயி, மாயி, ஏ மாயி, எங்க அக்கா கூட வீழ்த்துக்கேன். எங்க அக்கா கூட வீழ்த்து, எங்க அக்கா கூட வீழ்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணு தெரியுமா? டே, உன் அக்கா கூட வீழ்த்ததுக்கு நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணன்றதை நான் மட்டும் இல்லடா, இங்க எல்லாருமே பாத்துட்டாங்க. அடே, குடிச்ச ஜெயில போய். ஏண்டா டே, ஈஸ்வரி, மோதி பாத்திரலாமா? பாப்போமா. வா, உனக்கு என்ன அவ்வளவு திமுறா? நீ எத்தனை சண்டை கோழியா? திமுரு தாண்டி, உன் தம்பி மேல கையதான் வச்சேன், உன் மேல காலைய வைக்கிறடி. மே மாசம் தான் பிறந்த மாதிரி இருக்க, நீ மே மாசம் மேஜர் ராணியா? வெக்கமே இல்லாம சொல்ற பொம்பளையாடி நீ. நீ கூட ஆம்ஸ் வச்ச அர்னால்ட் மாதிரி இருக்க. நீ என்ன பொம்பளையா? என்ன திமிரு உனக்கு? என்ன கலாய்க்கிறியா? அவள தோலை உருடா. தோலை உருக்கணுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளவு நரம அந்த வாழை பழ தோல் உரிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்த எல்லாம் மாய் இந்த உரிச்சு கொடு. தேங்க்யூ. ஏ மாயி,
என்னடா இது? பழகா? பழகா? ஏங்க அடிச்சோ? பாதி இருக்குது மீதி எங்கடா? ஏண்டி என் இசுக்கு அவனே அறகுறை அவனை ஒன்னா அடிச்சு தோலை குறிக்க சொன்னா அவன் கையில வாழைப்பழத்தை கொடுத்து அவனை கண்டிப்பா பண்றியா? நான் நல்லா தந்துருக்கேன், அப்புறம் என்ன கட்டிக்க மாட்ட, நல்லா கும்முனு தான் இருக்கேன், நச்சுன்னு தான் இருக்கேன், என்ன கட்டுமாமா, என்ன கட்டுமாமா? அவதான் கட்டு கட்டுன்னு சொல்றால, இந்த இந்த கட்டு என்னடி இது? வேட்டி, அவ மூஞ்சிக்கு ஏத்த ப்ராப்பர்ட்டி. கட்டிட வேண்டியதா? அய்யோ மாமா, வேணா மாமா, வேணா மாமா, மாமா வேணா மாமா. ஏண்டா அவ ஆம்பளையா மாட்டா மாமா? அட்டகாசம் தாங்காது மாமா. ஏய் இப்ப மட்டும் எப்படிடா இருக்கா? நிஜத்திலேயே அவ ஆம்பளை தானடா. டேய் முடியலடா சாமி, இடுப்ப காட்டு, இடுப்ப வேற பத்த மாட்டேங்குது, கட்டிக்கிடி. ஏண்டா வேட்டியை கட்டினா நான் ஓடி போகணும் பொம்பளை நினைச்சியா? ஆம்பளடா. மாயி அப்புறம் என்ன, உன் அக்கா ஆம்பளையாவே மாறிட்டா, நல்ல பொண்ணா பார்த்து அவளை கட்டி வை. ரீமா நீ வாமா. ஏமாமா என்ன பார்த்து அவனுக்கு பொண்ணா தெரியலையா? சத்தியமா பொண்ணாவே தெரியலடி, ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட இருக்க வேண்டிய எதுவுமே உங்ககிட்ட இல்லடி. என்ன குறைச்ச எங்க அக்கா அழகா வர்ணிக்கவா? எங்க அக்கா ராஜ்கிரண் தோட சரத்குமார் பாடி, மொத்தத்துல எங்க அக்கா மட்டன் பெப்பர் போட்ட சுக்கா. உலகத்திலேயே அக்காவ மட்டன் சுக்கான்னு சொன்ன முதல் நீதான், கடைசி ஆளு நீதான்டா. எங்க அக்கா வாண்டட் ஃபிகர் தெரியுமா? வாண்டட் ஃபிகரா? ஏம்மா ஏம்மா என்ன கட்டிக்க மாட்ட, உன்மேதான உசுலா இருக்கேன், என்ன கட்டிக்கமாமா? இப்ப பாரு உன்னை பார்த்தா ஒரு பொம்பளைன்ற ஃபீலே வரலடி, முதல்ல அடக்க உடக்கமான பொண்ணா மாறு, அப்புறம் இதுக்கெல்லாம் ஆசைப்படு, புரியுதா? புரியுது மாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் போயிட்டு வரேன் மாமா. போய் போகலாம். மாமா இந்த அடக்க உடக்கம் போதுமா? எப்படி இருக்கேன் அடக்க உடக்கம்? இப்ப கட்டிக்கிறியா? 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 வாயில கம் வெச்சு ஒட்டிக்கிறியா? 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 ஏக்கோய் அவங்கிட்ட நான் பேச்சு, மாமன் கழுத்துல மாலையை போட்டு மாமனை மாப்பிள்ள கோய். இந்த பாரீஸ்வரி உன்னெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கட்டு மாமா. முடியாதுடி. கட்டு மாமா. அட கட்டு மாமா. மாமா முதல்ல அவன் அசிங்கமா திட்டு மாமா, திட்டு மாமா, திட்டு மாமா. ஐயோ கொஞ்சம் ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா? இந்த பாரு ஈஸ்வரி, என் அப்பா அம்மா யார சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவ்வளவுதானே? ஆமா. ஏ மாயி கோய் போன போறேன் ஐத்தைக்கு மாமனுக்கும். தோ போட்ட கோய் டிங்க டாங்க டிங்க டாங்க டிங். அக்கா என்ன ஐத்தா மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேமா, நீ எப்படி இருக்கீங்க? நான் செம்மே கும்முன இருக்கேமா. என்ன உன் பையனை கட்டிக்க மாட்டேங்கிறான்? என் பையன் கட்டினா என்னமா, அவன் கட்ட வேண்டிய வட்டியும் கட்டிக்கிட்டு உன்னிய வேணா கட்டிடுறேன். ஏன்னா இவன் தான் கேவலமா வந்து அவங்க அப்பா கேடு எடுத்து கேவலமா இருக்கான், கட் பண்ற கால. ஈஸ்வரி என்னையும் அசிங்கப்படுத்திட்ட, என் ஆள் முன்னாடி என் அப்பாவும் அசிங்கப்படுத்திட்ட, சத்தியமா உன்னை கட்டிக்கவே மாட்டேன் டி. மாமா கட்டிக்க மாமா. முடியாது. கட்டிக்க மாமா. முடியாது. மாயி இதுக்கெல்லாம் வேலைக்கு மாட்டா, மாலை ஏறு நீ. தோண்டம் கோய் 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 போட கோய். ஈஸ்வரி மாமா வேணாம். மாமா ஈஸ்வரி மாமா. ஈஸ்வரி மாமா வேணாம். ஈஸ்வரி என்னடி ஏங்கத்துல மாலை போட்ட? நான் எங்கடி போட்டேன்? நீ தான் நான் போறப்ப குறுக்க வந்த. நான் குறுக்க வரலடி, நீ தான் என் வாழ்க்கைக்குள்ள குறுக்க வந்த. நீ ஏன்டி என் மாமனை கட்டிக்க வர? ஏய் நானே என் மாமனை கட்டிக்கவ? ஏய் அது என் மாமன்டி. அது என் மாமடி. இது வேலை ஆகாது, நம்ம வேற ஒன்னு பாத்துற வேண்டியதா. ஐ ஐ வாங்க. I love you. நீதே I love you. நீ யாரு, உன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுமே தெரியாது, இது நான் I love you னு சொல்ற? அவ்ளோதானே?
வாம் பேர் என்ன தெரியாது, வாம் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல. தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல. பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒச்சின்னே மஞ்ச நம்ப. நேத்து பிறந்த குழந்த மாதிரியே இருக்கு. ஐயோ நல்லா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் பரவாயில்ல. அப்படியே போயிட வேண்டியதா வீட்டுக்கு. ஏண்டா டேய், அம்மா உனக்காக நான் லேடி காஸ்டியூம் போட்டு இது ஒரு பக்கம் இங்க வருது, இது ஒரு பக்கம் அங்க வருது, பத்தாததுக்கு மோனிகா கார்டு திட்டலாம் வாங்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணா நீ கல்யாணம் கிட்ட போவியா? உனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு மேல அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், ஒரு உதவாக்கற ஆம்பளை மேல ஆசைப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இதான் மெசேஜ். குவார்டர் ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி ஸ்கிட் பண்ணிருக்கீங்க, என்ன நடக்க போதோ? சிவா சார், குவார்டர் ஃபைனல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க? ஆக்சுவலா எனக்கு பெர்ஃபார்மன்ஸோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி இருந்தது தோணுச்சு. ஏன்னா அப்படி பார்க்காதுப்பா, உண்மையிலே பயமா நைட்லாம் தூங்குறேன். எனக்கு சரியாக இந்த கான்செப்ட் கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் நிறைய கான்வர்சேஷன் நிறைய இருந்தது, அண்ட் அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீ லாஸ்ட் வீக் அந்த இது பண்ணது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள், வைதேகி கருத்து இருந்தால் அதில் சாங்ஸு, நீங்கள் வந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாரம் நீங்கள் பண்ணது எனக்கு இன்னும் அவ்வளோவா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாய் அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது. பட் இது இனிமேல் ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் போகிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் மை விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சிவா சார். மீனா மேம், ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் திஸ் ஸ்கிட். ஏன்னா இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்கிட் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது. இட் இஸ் வெரி இன் அ வெரி புவர் டேஸ்ட். சும்மா ஏனோ தானோ டைம் ஆகிடுச்சு வரணும் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி பண்ணுறதுங்கிறதுனா வரவே வராதிங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்ட் இது இட்ஸ் நாட் அட் ஆல் நைஸ். யூ ஹாவ் டு திங்க் பெட்டர், யூ ஹாவ் டு டூ பெட்டர். த ஒன்லி குட் திங் அபவுட் இந்த ஃபுல் ஸ்கிட்லேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்லி வெனஸா. வெனஸா, யூ ஆர் ரியலி ஸ்வீட். நீங்கள் சொன்னது, உங்கள் பேசினது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, நல்லா பண்ணீங்க. அந்த ஏன்னோ டக்கு டக்குன்னு டயலாகு மறக்காமல் சொன்னது, அந்த திட்டுற மாதிரி அந்த அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதர்வைஸ் இந்த ஹோல் ஸ்கிட் ஒன்றுமே புரியல, என்ன ஆரம்பித்து என்ன. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். யூ ஹாவ் டு டூ சம்திங் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஐ எம் வெரி வெரி அன்ஹாப்பி அபவுட் திஸ். ஐ எம் சாரி. தேங்க்யூ மேம். ரச்சிதா, த சேம் ஃபீல். ஒரு கான்செப்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அது உங்கள் டைலாகில் இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் அப்பியர் பண்ணுற விதத்தில் வேணாலும் இருக்கட்டும். பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் மேபி ரொம்ப ஒரு மெஸ்ஸி மெஸ்ஸியாக இருந்தது. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, ஆ நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெறும் பேசிட்டே போயிட்டு இருந்ததே தவிர்த்து ரொம்ப கிளம்ஸியாக வேறு மாதிரியே தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயத்தில். எனக்கு வந்து இன்றைக்கி இந்திரன் சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களோட போர்ஷனுக்காக அப்படின்னு நினச்சிட்டு நான் வேணும்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ மற்றபடி ஸ்கிட் வாஸ் ரியலி நாட் அக்செப்டபிள். அதுதான் அவங்க அக்கான்னு பேசிட்டு அதை மாதிரி பார்த்துக்கிற ஒரு பிட் மட்டும் எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் லெஃப்ட், அது போகட்டோ போகட்டோ அப்படின்னு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நைஸ்.
ஓகே ஸோ மூணு ஜட்ஜஸ்லேருந்து ரச்சிதா மட்டும்தான் உங்களுக்கு 16 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டு ஜட்ஜஸ் ஸ்மைலிஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதுவும் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் இருக்கும். மார்க்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டேஜில். ஸோ ஜட்ஜஸ், மீனா மேம். நோ, ஐ எம் வெரி வெரி அன்ஹாப்பி. அது சும்மா ஏனோ தானோன்னு அவங்க பண்ணாங்கங்கிறதுக்காக நானும் ஏனோ தானோன்னு ஒரு மார்க்கு கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. மேபி ஃபார் வெனஸா. சிவா சார், நீங்கள் ஸ்மைலிஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக ஸ்மைலிஸ் கொடுத்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால் நீங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது தான் ஐடியா. பட் எனிவே, இந்த இதுக்கு நான் இப்போ கொடுக்க போகிற ஸ்மைலி கிடையாது. பட் இது வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதுக்காக வேணால் நான் ஸ்மைலி தரேன் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ன்றதுனால. பட் தயவுசெய்து இதில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இது எதுக்குமே வந்து இந்த இந்த கான்செப்ட் கிடையாது. இனிமேல் வரப்போகிற கான்செப்டும் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்திரன், சிவா சார் மூலமா வந்து, ஆக்சுவலாக சிவா சார் வந்து இந்த ரவுண்டுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தரல, ஓகேவா? உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த 17 ஸ்மைலிஸ் அவர் போட்டிருக்காரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யுவர் டீம். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக 39 ஸ்மைலிஸ் தான் வாங்கியிருக்கீங்க, அதாவது குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேயே லீஸ்ட் ஸ்மைலிஸ் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. இது கொஞ்சம் ஒரு டென்ஷனான ஒரு விஷயந்தான் இருந்தாலும், கொஞ்சம் நீங்கள் மனசை திடப்படுத்திட்டு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தெரியும், ஓகேவா? ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். அப்பாவுக்கா, இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல, இவ்வளோ இதாக இருக்குது, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ யார் கிஃப்ட்ஸ் வாங்க போகிறான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாமா? கண்டிப்பாக. ஸோ ஜட்ஜஸ், இந்த வாரம் யாரெல்லாம் கிஃப்ட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வி நீட் யூ ஆன் ஸ்டேஜ். ஸோ ஜட்ஜஸ், ராம்ராஜ் ரோமச் பனீசன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு போக போகுது? அடிக்கடி இவர் தான் வாங்குறாரு, பட் இந்த வாட்டியும் எங்களால் கொடுக்காம இருக்க முடியல. ஸோ ராஜேஷ் ஃப்ரம் ஷாண்டி மஞ்சி. ஸோ அடுத்ததா ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 5000 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர் ஃபார் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு, ஓகே, கேக்ரான் வைக்ரான் டீம் இந்த தடவை. ஏன்னா அவங்க வந்து தே கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி டு ப்ரூவ் தம் செல். ஓகே சார், அடுத்தது கேட் ஸ்கூல் கேட் கேம் சிஐ ட்ரைனிங் வழங்கும் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் யாருக்கு? ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி நம்ம சங்கி மங்கை. வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து லோ ஸ்கோர்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்து மார்க்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எலிமினேஷன் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, போன வாரம் எப்படி இருந்தது, என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க அதில்? ஜட்ஜ் பண்ணவே முடியல, ஏன்னா பிகாஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க சுமாராக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ட் சுமாராக பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் திஸ் டைம் எல்லாருக்கும் சொல்கிறேன், ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் யர் கான்செப்ட்ஸ் அண்ட் யர் ஸ்க்ரீன் பிளேஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் மூணு பெர்ஃபார்மன்ஸஸ் காத்துட்ருக்கு, அதுக்கப்புறம் தான் எலிமினேஷன். அந்த கிரவுண்டுக்கு போய் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நடக்க போகுது அடுத்த வாரம். ஸோ வீல் சி யூ நெக்ஸ்ட் வீக் இன் ராமராஜ் ரோம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜூனியர் சீனியர் கோ பிரசிடென்ட் பை ஆராதே கோட். உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம்.